வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் விசாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 1,090 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இது மேலும் வலுப்பெற்று அடுத்த 2 நாட்களில் புயலாக மாற வாய்ப்புள்ளது. புயலாக மாறிய பின்பு ஆந்திரா நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது இந்த புயலால் ஆந்திராவை தவிர சென்னையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் திசை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தென் தமிழகத்தின் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அவ்வப்போது லேசான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.